வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது உங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். நம்ம இன்றைக்கி ஃபேக்ட்ஸ் 365 டிசம்பர் 12 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி முதலாவதாக பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே. டிசம்பர் 12, 2012 யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு கன்வென்ஷன் முன்வைக்கப்பட்டுச்சு. அந்த கன்வென்ஷன் என்னென்னா யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னு சொல்லப்படுற யூஹெச்சியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபருக்கும் தரமான மற்றும் சமமான மருத்துவம் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் இந்த யூஹெச்சியாக இருந்துச்சு. அதன் பிறகு டிசம்பர் 2017, 12ஆம் தேதி இந்த இன்டர்நேஷ்னல் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேங்கிற ஒரு விஷயம் கொண்டாடப்படணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இது வருஷமும் டிசம்பர் 12 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நியூட்ரலிட்டி. இது டிசம்பர் 12 அன்னைக்கு கொண்டாடப்படுற ஒரு இன்டர்நேஷ்னல் டேவாக இருந்துட்டுருக்கு. இந்த நாள் கொண்டாடத்துக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, உலக நாடுகளுக்கு இடையேயான அமைதி, நட்பு மற்றும் சகிப்புத்தன்மையை உணர்த்தும் விதமாகவும், அதன்படி உலக நாடுகள் நடந்து கொள்ளும் விதமாகவும் தான் இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குனே சொல்லலாம். ஒரு கண்ட்ரியை நியூட்ரல் கண்ட்ரின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரி எந்த விதமான ஒரு போர்லையும் இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட்லையும் ஈடுபடாத கண்ட்ரியை தான் நியூட்ரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்ட். சுவிட்சர்லாண்டுங்கிற கண்ட்ரி நம்ம உலகத்தில் நடந்த 2 வேர்ல்டு வார்லையும் ஈடுபடாத ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உலக நாடுகள்லேயே மக்கள் வாழ தகுதியான மற்றும் சேஃபான இடம்னு சொன்னோன்னா அது வந்து சுவிட்சர்லாண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த சுவிட்சர்லாண்ட் போல மற்ற நாடுகளும் மாறணும் ஒரு முக்கிய நோக்கத்தோடு தான் இந்த நாளும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக சிவாஜி ராவோ கெய்க்வாடுன்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் டிசம்பர் 12, 1950 அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவர் ஒரு ஃபிலிம் ஆக்டர், ப்ரொடியூசர் மற்றும் ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டால் இவர் 2000ஆம் ஆண்டுலேருந்து பத்மபூஷன் மற்றும் 2016ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் அவார்டை பெற்றிருக்காருனே சொல்லலாம். இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் அவர் 4 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் பெஸ்ட் அவார்ட்ஸும் ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் தமிழ் ஆக்டர் அவார்டையும் வின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட்.